ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோர் மேட்டிக்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராப்ளத்தில் எக்ஸைஸ் நம்பர் 8.1 இருக்கக்கூடிய 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ராப்ளம் வேணும்னா ப்ரீவியஸ் வீடியோ லிங்க் கீழே பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். அது இல்லாமல் நிறைய வீடியோஸ் இருக்குது, வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்ஸைஸ் நம்பர் 8.1 இருக்கக்கூடிய 5th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைண்ட் த வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் த வேஜஸ் ஆஃப் 9 ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 9 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஊழியர்களோட ஊதியம், சம்பளம், ஓகேவா, அந்த சேலரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சேலரியை வச்சு நம்ம வந்து இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம டேட்டா தரவு புள்ளியாக எடுத்துக்கிட்டு இதுக்கு என்ன நம்ம ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வர்க்க சராசரி, விளக்க வர்க்க சராசரியும் திட்ட விளக்கமும் கண்டுபிடிச்சு இருக்காங்க. இது வரைக்கும் நம்ம திட்ட விளக்கம் மட்டும் தான் மேம் ஃபைன் பண்ணியிருக்கோம். வேரியன்ஸ் நம்ம ஃபைன் பண்ணதெல்லாம் ஈஸியாக ஃபைன் பண்ணலாம். நீங்கள் எப்போவுமே ஃபார்முலா வேற போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுக்கு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சு அந்த திட்ட விளக்கத்துக்கு ஸ்கொயர் எடுத்தீங்க அப்படின்னா அதுதான் வேரியன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. தட் மீன்ஸ் இப்போ என்ன பண்ணுவோம், சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர் நம்ம போடுவோம்ல, இது வந்து திட்ட விளக்கம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்துட்டு ஸ்கொயர் ரூட் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தா ஸ்கொயர் ஆகுமா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா இதுதான் வந்து எதுனா விளக்க வர்க்க சராசரி, தட் மீன்ஸ் வேரியன்ஸ். நீங்கள் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆன்சரோ அது வேரியன்ஸ். ரூட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா அது வந்து திட்ட விளக்கம், புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன், இல்லை ஃபார்முலாலாம் மாற்றினா ஏற்கனவே எக்கச்சக்கமாக ஃபார்முலா வந்துட்டுருக்கு, அதுவே உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அதனால் நான் இது ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தரேன், வாங்க நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், கிவ் அண்ட் டு ஃபைண்ட் எப்போ பண்ணுவோம். ஸோ சொல்யூஷனில் கொடுத்துருக்கிற அந்த வேஜஸ் அந்த ஊதியத்தை என்ன பண்ண போகிறோம்னா, அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறோம் ஃபார் அவர் கன்வீனியன்ட். ஓகே மேம், இல்லை என்ன நம்ம அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா, இது எல்லாமே 200 அப்படி இருக்குது. ஸோ 290 280 கம்மி ஆயிடும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 280, அதுக்கடுத்தது இன்னொரு 280. ஸோ ருபீஸ் 280, அடுத்தது 280க்கு அப்புறம் 290, அடுத்தது இன்னொரு 290, அடுத்தது 300 வந்து இங்கே இருக்குது. ஸோ 300, அடுத்தது 310 ரெண்டு டைம் 310. ஸோ 310 அடுத்தது 310க்கு அப்புறம் 320 320, இப்போ 420 சொல்கிற மாதிரி இருக்குது. ஓகே, 320 ருபீஸ் 320. ஸோ 1 2 3 4 மேலே 5 வேல்யூஸ், கீழே 4 வேல்யூ எதாச்சு. ஸோ அசெண்டிங் ஆர்டர் முடிச்சாச்சு. ஸோ இதில் பாருங்கள், எல்லா டேர்ம்லையுமே கடைசியில் என்ன இருக்குது, ஜீரோ அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ ஜீரோன்னு வரும்போது எல்லா டேர்மையும் நம்ம வந்து 10 வேஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு காமன் டிவைஸராக நம்ம என்ன எடுக்கலாம், 10. ஏன்னா பெரிய பெரிய வேல்யூஸ் எடுக்கிறதுக்கு அந்த ஜீரோ கட் பண்ணால் என்ன வரும், 28 29 30 31, இப்படி தான் நமக்கு வேல்யூஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்ல. அதனால் இந்த க்வெஸ்சனுக்கு நான் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண போகிறோன்னா, படி விளக்கல் முறை, ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ படி விளக்கல் முறையில் நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு ஃபார்முலா பார்த்துடலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டு ஃபைண்ட் போட்டு எழுதிக்கலாம். ஸோ டு ஃபைண்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும், வேரியன்ஸும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோன்னா, பை யூஸிங் ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட், படி விளக்கல் முறையை நம்ம பயன்படுத்த போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா, சிக்மா இப்போ டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் சமேஷன் டி பை என் த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ என்னோட வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ என்னோட வேல்யூ என்ன, எத்தனை ஒர்க்கர்ஸ், 9 ஒர்க்கர்ஸ், 9. ஸோ என்னோட வேல்யூ 9. தென் சமேஷன் டியோட வேல்யூ வேணும், சமேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ வேணும். இது படி விளக்கல் முறைனா நான் இன்னொரு மிஸ் பண்ணிட்டேன், நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்களா, சியால் என்ன பண்ணுவோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே நான் இடம் இல்லாதனால முன்னாடி போட்டேன், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ கிளாஸ் காமன் டிவைசர், பொகுர் வகுத்தி, காமன் டிவைசர் வச்சு மல்டிப்ளை பண்ணுவோம். இந்த இடத்துல காமன் டிவைசர் என்னன்னு சொல்லி சொன்னேன், கடைசியாக ஜீரோ இருக்கும், 10ங்கிறது காமன் டிவைசர். அப்போ சியோட வேல்யூ என்ன, 10. இப்போ 4 வேல்யூ கிடைச்சிச்சா, இப்போ நம்ம டியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாமா? ஸோ இதுக்கு டேபிள் போட்டோம் அப்படின்னா, எக்ஸ் அடுத்து டி ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஏ டிவைட் பை சி அடுத்தது டி ஸ்கொயர், இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ 9 வேல்யூஸ்க்கு நம்ம இந்த மாதிரி போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். ஸோ எடுத்து எழுதணும் அப்படின்னா 280 2 டைம்ஸ் வந்திருக்கு. இதுக்காக தான் எழுதுனது, ஏதாவது ஒன்று நடுவில் மிஸ் ஆயிரும்ல. இப்போ 280 வந்து 2 தடவை வந்திருக்கு, 290 2 தடவை வந்திருக்கு, 300 ஒரு டைம் தான் வந்திருக்கு, அந்த மாதிரி எழுதிடலாம். அடுத்தது 290 நெக்ஸ்ட் என்னது 300 310 310 அப்புறம் 320 320 320 320 பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 9 ஒர்க்கர்ஸ் வந்துட்டாங்க. இப்போது இதில் சி கண்டுபிடிக்கணும். டிக்கு என்ன ஃபார்முலா இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை சி. இதில் சி காமன் டிவைசர் 10 தெரியும். அஸ்யூம்டு மீன் ஏங்கிறது ஊக சராசரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சென்டர் வேல்யூ. ஸோ சென்டர் வேல்யூ நான் இங்கேயும் போடலாம், நான் இங்கே எழுதிட்டேனால இங்கேயே சொல்கிறேன். ஸோ சென்டர் வேல்யூங்கும்போது 9ங்கும்போது இந்த 2 வேல்யூ போச்சு, அடுத்தது இந்த 2 வேல்யூ, அடுத்தது இந்த 2 வேல்யூ, இந்த 2 வேல்யூ போச்சுன்னா சென்டராக நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 300 அப்படின்னு கிடைக்குதா. அப்போது ஏவோட வேல்யூ என்ன, 300. புரிஞ்சிச்சா? இப்போ ஈஸியாக இருக்கா? அவ்வளோதான். இப்போ நம்ம மைனஸ் பண்ணி போட்டுடலாமா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸோட வேல்யூ எடுத்து எழுதி மைனஸ் ஏவோட வேல்யூ டிவைடட் பை 10. புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி எல்லா டேர்ம்ஸ்க்குமே கடகடகடன்னு எழுதிட்டு வாங்க பார்க்கலாம். ஆனால் 9 வேல்யூஸ்க்குமே மைனஸ் ஏ டிவைடட் பை 10 அப்படின்னு சொல்லி போட்டேன். மைனஸ் ஏங்கும்போது மைனஸ் 300 டிவைடட் பை 10 இப்படி சொல்லிட்டு நான் போட்டுட்டேன். இது எதுக்காக உங்களுக்கு போட்டு, ரெட் லைன் போட்டனால தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லைன்னா எக்ஸாமில் கூட நீங்கள் சும்மா பென்சிலில் கூட போட்டுக்கோங்க, இல்லை மிஸ்டேக் ஆயிரும். ஓகேவா? இப்போ 280 300 போச்சுன்னா என்ன வரும், மைனஸ் என்னன்னு கிடைக்கும், மைனஸ் 20. மைனஸ் 20 டிவைடட் பை 10னா 00 கேன்சல் ஆகி நமக்கு மைனஸ் 2 மட்டுமே கிடைக்கும். அப்போ என்ன ஆன்சர் வருவீங்க, மைனஸ் 2. அதே மாதிரி அடுத்தது 280 அதே வேல்யூ தான், அப்போ அதே தான் கிடைக்கும். இப்போ 290 300 போச்சுன்னா என்ன வரும், 10 வரும். அப்போ மைனஸ் 10 டிவைடட் பை 10ங்கும்போது நமக்கு மைனஸ் 1 கிடைக்கும். அப்போ 290க்கும் அதே தான் மைனஸ் 1. இப்போ 300 மைனஸ் 300 0. அப்போ 310ங்கும்போது 310 300 போச்சுன்னா 10 டிவைடட் பை 10ங்கும்போது 1, இங்கேயும் 1. இந்த இடத்துல வரும் 20 டிவைடட் பை 10ன்னு வருமா, அப்போது 2. இங்கேயும் வந்து என்ன வரும், 2. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணி நெக்ஸ்ட் பாக்ஸில் போட போகிறோம். போட்டோம்னா மைனஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4, இங்கே 4, 1, 1, 0, 1, 1, 4, 4. இப்போது நமக்கு டேபிள் காலம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கிடச்சிச்சு. மேக்ஸிமம் நீங்கள் 3rd and 4th மெத்தட் போட்டிங்கனாவே இங்கே சீக்கிரமாக முடிஞ்சிடும் வேலை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூஸ் எடுத்து எழுதலாமா? எடுத்து எழுதணும்னா இதெல்லாம் கவுண்ட் பண்ணலாம். மைனஸ் 2 மைனஸ் 2 மைனஸ் 4 மைனஸ் 5 மைனஸ் 6. அப்போது நமக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 6. கீழே ப்ளஸ் வேல்யூ பாங்க, 1 2 2 plus 2 4 4 plus 2 6. அப்போ மைனஸ் 6 ப்ளஸ் 6ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு, 0. அப்போ என்ன வரும், சிக்மா டியோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு, 0. ஸோ இதெல்லாம் டிஎல்லாம் ஆட் பண்ணால் சிக்மா டி, டி ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்ணால் சிக்மா டி ஸ்கொயர். இப்போ டி ஸ்கொயர் ஆட் பண்ணாமா, 4 plus 4 8 8 plus 1 9 9 plus 1 10 10 plus 1 11 11 plus 1 12 12 plus 4 16 16 plus 4 20. அப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ என்னன்னு கிடச்சிச்சு, 20ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே அப்ளை பண்ணி நம்ம இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சியோட வேல்யூ 10 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு வரும், சமேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ என்ன, 20 டிவைடட் பை என்னோட வேல்யூ 9 மைனஸ் சமேஷன் டியோட வேல்யூ 0 டிவைடட் பை 9 த ஹோல் ஸ்கொயர். எனிதிங் பை 0, சாரி 0 பை எனிதிங் 0. அப்போ 10 இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 பை 9 மைனஸ் 0ன்னு வந்துடும். ஸோ இந்த டேர்ம் தேவையில்ல, இதை விட்டுடலாம். இப்போ இது மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 20 9 டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்கும் நமக்கு, ஸோ 9 9 2 18 ரிமைனிங் 2 பாயிண்ட் வச்சு ஒரு 0 போட்டுக்கலாம். 0 போட்டோம் அப்படின்னா மறுபடியும் 9 2 18 2 மறுபடியும் 0 9 2 18 ரிமைனிங் 2 போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கு என்ன வேல்யூ, 10 இன்டூ ஸோ 20 டிவைடட் பை 9 நம்ம டிவைட் பண்ணோம்னா 2.22 வருது. இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறோம். ஸ்கொயர் ரூட் டிவிஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ 2.222 இருக்கிறதுல நம்ம பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ முடிச்சிருவோம். ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 2 மட்டும் இருக்கனால ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் மல்டிபிளேஷனில் 1 1 ஜா 1 2 2 ஜா 4 போகுது. ஸோ 1 1 ஜா 1
ரிமைனிங் ஒன் இந்த பாயிண்ட் இருக்குனால மேலே வச்சுக்கிறேன். இப்போ ஸ்கொயர் ரூட்டில் ரெண்டு ரெண்டு டேர்மாக தான் கீழே இருக்கும். அப்போ அந்த டூ டூ ரெண்டு டுவெண்ட்டி டூவும் சேர்த்து நம்ம கீழே போடுக்கிறோம். இப்போ அந்த குவேஷனில் டூவால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டூன்னு கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு வேல்யூ இங்கே ஒரு வேல்யூ வரணும், நமக்கு ஒன் டுவெண்ட்டி டூ கிடைக்கணும். அப்போ டூ த்ரீ இன்டூ த்ரீன்னு போட்டோம்னா என்ன கிடைக்கும், சாரி சிக்ஸ்டி நைன் கிடைக்கும். இப்போ டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ ஃபோர்னு போட்டோம்னா சிக்ஸ்டீன் ஃபோர் பர்சா சிக்ஸ்டீன் ரிமைனிங் ஒன் ஃபோர் டூ சார் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் கிடைக்குது. இதே நான் ஃபைவ் போட்டு பார்க்குறேன், ஃபைவ் போட்டால் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னு சொல்லி கிடைக்கும், அது நமக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணலாம், ஃபோர் டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா என்னென்னு கிடைக்குது, நைன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. இப்போ இல்லை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே ஒன் வந்துடும், இங்கே டுவெல் டுவெலில் சிக்ஸ் போச்சுன்னா சிக்ஸு, இப்போ இங்கே வந்து லெவன் வரும், லெவனில் நைன் போச்சு அப்படின்னா டூன்னு வரும். ஸோ ரிமைனிங் இருக்க இன்னும் ரெண்டு டேர்ம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எத்தனை டூ வேணால் போகலாம், நான் ஒரு டூ எடுத்து போட்டுக்கிறேன் இங்கே. அப்புறம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபோராக இப்போ இதை வந்து டூவால் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், டுவெண்ட்டி எயிட் வரும். ஸோ இங்கே ஒரு டேர்ம் இங்கே ஒரு டேர்ம் சேர்த்து நமக்கு இந்த டேர்ம் வரும். அப்போ டுவெண்ட்டி எயிட் டூ இன்ட்டு டூன்னு போட்டோம்னா என்ன வரும், டூ டூ சார் ஃபோர் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் நிமிடம் ஒன் டூ டூ சார் ஃபோர் ப்ளஸ் ஒன் ஃபைவ் கிடைக்குது. டூ எயிட் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் போட்டோம்னா ஃபைவ் பேஸாக டுவெண்ட்டி ஃபைவ் ரிமைனிங் டூ, ஃபைவ் எயிட்ஸாக ஃபார்ட்டி, ஃபார்ட்டி ப்ளஸ் டூ ஃபார்ட்டி ரிமைனிங் ஃபோர், ஃபோர் ஃபைவ் டூ சார் டென், டென் ப்ளஸ் ஃபோர் ஃபோர்டீன், இந்த மாதிரி தான் கிடைக்குது. நான் இன்னும் அதிகமாக போடுறேன். ஸோ டூ எயிட் நைன் போடுறேன். ஸோ நைன் போட்டோம்னா நைன் நைன் சார் எயிட்டி ஒன் ரிமைனிங் எயிட், எயிட் எயிட் நைன் சார் செவன்ட்டி டூ, செவன்ட்டி டூ ப்ளஸ் எயிட் எயிட்டி ரிமைனிங் எயிட், நைன் டூ சார் எயிட்டீன், எயிட்டீன் ப்ளஸ் எயிட் டுவெண்ட்டி சிக்ஸ்னு வருமா, டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு கிடைக்குது. அப்போ எத்தனை டைம்ஸ், நைன் டைம்ஸ் போட்டோம் அப்படின்னா டூ சிக்ஸ் ஜீரோ ஒன் அப்படின்னு கிடைக்குது. ஸோ ரிமைனிங் டுவெண்ட்டி ஒன் கிடைக்குது. நமக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு ரெண்டு வேல்யூ போதும். அப்போது டென் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபோர் நைன் அப்படின்னு கிடைக்குது. இப்போ நம்ம சிக்மாவோட வேல்யூ என்னென்னு கிடைச்சிது, டெனில் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்தானம் தள்ளி பண்ணுவோம், அப்போ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன்னு சொல்லிட்டு நமக்கு சிக்மாவோட மதிப்பு கிடைச்சிருச்சு. இப்போது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வேரியன்ஸ் விளக்க வர்க்க சராசரி கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு விளக்க வர்க்க சராசரிக்கும் ஸ்டாண்டர்ட் டிவிஷனும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். சிக்மா ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் வி, நமக்கு வி மட்டும் வேணும்னால இந்த ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் என்ன வரும், ஸ்கொயராக வந்துடும். அப்போ வி ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர். அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஃபோர்டீன் பாயிண்ட் நைனை நம்ம ஸ்கொயர் பண்ணுவோம் அப்படின்னா நமக்கு விளக்க வர்க்க சராசரி வேரியன்ஸ் கிடைச்சிரும். பண்ணலாமா? ஸோ ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் இன்ட்டு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன், நீங்கள் ஆஸ் யூஷுவல் ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் டூ ஜீரோ நைன் அப்படிங்கிறது தான் நமக்கு விளக்க வர்க்க சராசரி ஆன்சராக கிடைக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாலே ஸ்கொயர் எடுத்துகிட்டு சிஎஸ் ஸ்கொயர் பண்ணிப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது இந்த சிக்கு ஸ்கொயர் போட மிஸ் பண்ணிடுவோம் எக்ஸாமில். அதனால் எப்போவும் போல் நீங்கள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு இந்த டேர்ம் மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சு என்ன எக்ஸஸாக ஒரு ஸ்கொயர் பண்ண போகிறோம் அவ்வளோதானே, அந்த ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஓவர். இவ்வளோதான்ப்பா, நீங்கள் இதுக்காக வந்து ஃபார்முலாலாம் வேறு எழுதிட்டு அந்த பண்ணி ரொம்ப வந்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க முதல் வேலையாக. அதனால் நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபைண்ட் பண்ணிட்டு நம்ம ஆன்சரை மட்டும் ஒரு இங்கே என்ன ஸ்கொயர் பண்ணி ஸ்கொயர் ரூட் போட்டிருப்போம் அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதோட ஃபிஃப்த் ப்ராப்ளம் ஓவர். உங்களுக்கு மார்வல் மேட்ரிக்ஸ் அகாடமி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.